நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம். கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி அப்பாவை பற்றின சிறு சிறு நிகழ்வுகள், அப்புறம் அப்பா எப்படி பாடல் எழுதுவாருங்கிறத ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து அப்பாவுடைய இளமை காலம். அப்பா பிறந்தது சிறுகுடல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். அது காரைக்குடியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் திருப்பத்தூர் அருகே ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தில் அப்பாவுடைய அப்பா, அவர் வந்து சாத்தப்பச்சிட்டியார்னு பேர். அவர் பர்மாவில் வியாபாரம், ஏகப்பட்ட வருமானம், அப்படி வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். மொத்தம் அந்த குடும்பத்தில் 9 பிள்ளைகள் அவருக்கு. அந்த 9 பிள்ளைகளில் அப்பா 8வது, அப்பாவுக்கு பிறகு ஒரு சகோதரி. இதுதான் அப்பாவுடைய குடும்பம். வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். சாத்தப்ப செட்டியாருக்கு ஒரு சிறு பழக்கம் ஒன்று உண்டு, அது சீட்டாடுவது. அந்த சூதாட்டம் வந்து அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையே சீரழிச்சிருச்சு, அந்த குடும்பத்தையே சீரழிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அப்பா அடிக்கடி சொல்வார், எங்கள் அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சீட்டு மட்டும் ஆடுவார். நான் சீட்டு மட்டும்தான் ஆட மாட்டேன், இது எல்லா பழக்கமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சீட்டு பழக்கத்தில் எல்லா சொத்தையும் விட்டு அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் காலடித்து வைக்கின்ற நேரத்தில் இந்த குடும்பம் வந்து வறுமைக்குள் காலடித்து வைக்கிறது. ஸோ குடும்பத்தில் வறுமை, பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கான பணம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, காரைக்குடிக்கு இந்த பக்கம் தேவகோட்டைக்கு போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தள்ளி அமராவதி புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் அப்பாவை சேர்க்குறாங்க. இந்த குருகுலம்ங்கிறது வந்து ஏழை மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒன்றுங்கிறதுனால அதனுடைய சாப்பாடு போக்குவரத்துகள் எல்லாமே வந்து ஒரு அளந்தவர் தான் இருக்கும். அதாவது காலையில் வந்து ஒரு இவர் தான் டிஃபன், இது தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பா வந்து மாமிசப்பிரியர், அவருக்கு நான்வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். குருகுலத்தில் அது கிடைக்காததுனால என்ன பண்ணுவார், அப்பப்போ செவ்வரையர் குதிச்சு 10 கிலோமீட்டர் இருக்க காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து 6 கிலோமீட்டர் ஆக மொத்தம் 16 கிலோமீட்டர் நடந்தே ஊருக்கு போயிடுவார். இவர் ஊருக்கு போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவாங்களாம், பாரு உனக்கு வந்து என்னால் செஞ்சு கொடுக்க முடியல, நீ இப்படி ஓடி ஓடி வந்துடுறியடான்னு சொல்லிட்டு அங்கே எங்கே வாங்கி அவருக்கு நல்லா சமைச்சு சாப்பாடை போட்டு 2 நாள் வீட்டிலேயே நல்லா சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுருவாங்க. குருகுலத்தில் இருப்பார். குருகுலத்துலேருந்து அந்த சாப்பாடு மட்டும் அவருக்கு எப்போவுமே பிரச்சனை. அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு 2 இட்லி வைப்பாங்களாம். இந்த 2 இட்லி இவருக்கு பத்தாது. அதனால் அந்த டிஃபன் போடுறவனை வந்து என்ன பண்ணுவார், அந்த சப்ளையரை காக்கா பிடிச்சி வச்சு இவருக்கு மட்டும் 3 இட்லி வச்சுட்டு போயிடுவான். இது வந்து வார்டனுக்கு தெரியாது. வார்டனுக்கு தெரிஞ்சால் அந்த சப்ளை பண்ணுறவனோட வேலை போயிருங்கிறனால ஒரு வச்ச வேகத்துக்கு சாப்பிட்டு வரான். ஒரு நாள் அவன் வச்சுட்டு போகிறான், வச்சுட்டு போய் இப்படி திரும்பினா வார்டன் வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 10-15 தாண்டி வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் தலையில் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடகடன் 3 இட்லியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அமைக்கிட்டார். அமைக்க வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காரு. வார்டன் அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்தவர். அப்பா தட்டை பார்த்தோன்னே, என்னது முத்தியா தட்டில் இருக்கிற இந்த இட்லி மட்டும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னோடனே அப்பாவுக்கு பயத்தில் சொல்கிறதுக்கு வார்த்தை வரல. அங்கே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பையன் இருந்துச்சு, ஐயாயா அது வந்து கடைசியாக வலிச்சு ஊற்றின இட்லியா அப்படின்னு இருக்கான். ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டார். இதை வந்து அப்பா அடிக்கடி சொல்லுவார். அவன் வந்து அவன் ஏதோ வெங்கடாச்சலமோ ஏதோ பேர் அந்த செட்டியார், அவனுக்கு மட்டும் இன்றைக்கி காப்பாற்றலன்னா அன்றைக்கே என்ன வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி குருகுலத்தில் அப்பாவுக்கு பேர் கிளி. என்னென்னா தினம் வந்து ப்ரேயரில் அப்பாவை தான் பாட சொல்லுவாங்களாம். இவருக்கு வேறு எந்த பாட்டும் தெரியாது. பாரதியாரோட கிளிப்பாட்டை மட்டுமே பாடுவாராம். தினமும் அந்த கிளிப்பாட்டை பாடி பாடி இவர் வரும்போது ரேபார் வராம்பார் கிளி அப்படிமானுங்களாம். அப்படியே கிளிங்கிற பேரே வந்து இவருக்கு பட்ட பேர் ஆயிடுச்சு. இன்னமும் அவர் கூட படித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கிளினா அவங்க முத்தையான்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவர் அந்த கிளியாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்பா வந்து செல்ஃப் ஷேப் பண்ணிட்டது கிடையாது. பாண்டி பசாரில் இன்றைக்கும் இருக்குது கேரளா ஹேர்ட்ரெஸர்னு ஒரு கடை. அந்த கடையிலேருந்து ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் காலையில் வந்து 8 மணிக்கு அப்பாவுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். அப்போல்லாம் வந்து கடையில் போய் ஷேவ் பண்ணிவிட்டு 60 காசு அப்பா அவருக்கு 1 ரூபா கொடுத்து அனுப்புவார். ஆனால் இந்த கடைங்கிறதுனால என்ன ஆகும்னா சில நாட்கள் கடையில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறதுனால அவனை அனுப்ப முடியாது. அப்போ இவர் எங்கடா அவன் ஆளக்கானன்னு அப்படி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஏன் இப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் ஒருத்தன் அனுப்புகிறேன், அவன் தினம் காலையில் வந்து உங்களுக்கு வீட்டில் ஷேவ் பண்ணி விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி போக் ரோட்லேருந்து சிங்காரம் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க. அப்போல்லாம் வந்து போக் ரோடுங்கிறது வந்து ஸ்லம். இப்போ வந்து அதில் அமுதம் காலனி, அந்த காலனி, இந்த காலனிலாம் வந்துருச்சு. அப்போ வெறும் ஸ்லம், வெறும் குடிசைகளாக இருக்கும், முன்னாடி கொஞ்சம் மண் இருக்கும். இந்த சிங்காரம் அங்கேருந்து வருவார், காலையில் ஷேவ் பண்ணி விடுவார், 2 ரூபா வாங்கிட்டு போயிடுவார். அப்போ அவருக்கு 2 ரூபா கொடுப்பார். அவர் இருக்க ஏரியாவில் வந்து சிங்காரம் ஷேவ் பண்ணார்னா அவருக்கு 30 காசு கொடுப்பாங்களாம். இங்கே 2 ரூபாங்கிறதுனால கரெக்டாக டான் 8 மணிக்கு வந்து ஷேவ் பண்ணி விட்டு போயிடுவார். அப்பாவுடைய உதவியாளர் வசந்தன்கிறவர் வந்து சோப்பு, அந்த கத்தி எல்லாமே வாங்கி வச்சுருப்பார். மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தினது அப்பாவுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் சிங்காரத்துக்கு எந்த செலவும் கிடையாது. வருவார், இதை எடுத்து ஷேவ் பண்ணி வச்சு தொடச்சி வச்சுட்டு 2 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார். சில நாட்கள் சிங்காரம் காணாமல் போயிடுவார்.
என்னடா இவன் வரல, போய் பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு உடனே நாங்கள் போய் அங்கே அங்கெல்லாம் தேடி போனால் ஒருத்தன் சொல்லுவான், அந்த கல்யாண மண்டபத்தில் வாசிட்டு இருக்காங்க அப்படின்னு போனால் நாதஸ்வரம் வாசிட்டு உட்காந்துருப்பார். இப்போ சிங்காரம் கவிஞர் கூப்பிட்றாயா அப்படிமா வசந்தேன், இரு இரு இந்த முகூர்த்தம் முடிஞ்சோன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு முகூர்த்தம் முடிஞ்சோன்னே வேறு வேறு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ஓடி வருவார், வந்து சேவை பண்ணி விட்டு திருப்பி போயிடுவார். இப்படி சிங்காரம்ங்கிறவர் தினமும் 8 மணிக்கு நீங்கள் கவிஞர் வீட்டில் பார்க்கலாம், அவர் வருவார் சேவை பண்ணிட்டு போவார்ன்ட்டு. ஒரு நாள் இந்த ஆள் போய் எங்கேயோ தண்ணியை போட்டு வந்துட்டார். அந்த காலத்தில் வந்து மதுக்கடைகள் கிடையாதா, அதனால் கள்ளச்சாரம் ஏதோ ஒன்று குடிச்சுவிட்டு வந்து ஃபுல் போதையில் அப்பாவுக்கு அப்படியே அந்த சோப்பை போட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த வாசம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா இவன் குடிச்சிருக்கான்ட்டு ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்கார். சிங்காரம் அப்படியே மெல்லமாக கத்தி வச்சுது, ஐயா நீங்கள் வந்து கருணாநிதியை திட்டி திட்டி எழுதுறீங்க அப்படின்னாரு. அப்போ அப்பாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. இவர் நவசக்தியில் அலைவோசியில் கருணாநிதிக்கு ஏதாவது எழுதுவார், அவர் வந்து முரசொலியில் பதில் சொல்வார். இது போயிட்டு இருந்த காலம், ஐயா நீங்கள் கருணாநிதியை திட்டி திட்டி எழுதுறீங்க அப்படின்னா அப்பாவில் அவர் நல்லவர் ஐயா, அது பண்ணியிருக்கார் ஐயா, இது பண்ணியிருக்காருன்னு ஷேவ் பண்ணிக்கிட்டே சொல்லுவான். அப்பா ஆன்ட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். ஷேவ் பண்ணி முடித்த உடனே ஒரு திட்டு திட்டினாரும் பார்க்கணும், டேய் அறிவு இருக்கடா உனக்கு, காலங்காத்தால் குடிச்சிட்டு வந்து அரசியல் வேறு பேசிக்கிட்டு இருக்க, கையில் கத்தி வச்சுட்டு நாளைக்கு ஒன்று பார்த்தேன் தொலைச்சிடுவேன் ஓடுறேன் அப்படின்னு அமுச்சு விட்டார். அவன் ஒன்றுமே பேசலை, பணத்தை வாங்கிட்டு போனவன் தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு உட்காந்துருக்காரு, எங்கடா அந்த சிங்காரத்தை காணும், முதல் நாள் நடந்தது இவருக்கும் வந்து இதை வச்சுக்கல மனசில் வச்சுக்கல, எங்கே அந்த சிங்காரத்தை காணும், எங்கே இருந்தால் கூட்டு வாங்கடா அப்படின்னா வாசல் கதவுக்கு அந்த பக்கம் மெல்லமாக தலையை நீட்டி இப்படி உள்ளே பார்க்குறாரு. அவர் பயத்திலே வெளியே நின்றுட்டு இருக்கா முதல் நாள் பேசினதுக்கு. அப்புறம் அப்படியே அப்பா அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிற அன்னைக்கு வரைக்கும் சிங்காரம் தான் வந்து அப்பாவுக்கு அதை ஷேவ் பண்ணி விட்டு போவார். எங்களுக்கு இன்னும் மோசம், எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமையான சிங்காரத்தை வர சொல்லி எங்களெல்லாம் லைனாக உட்கார வச்சுருவாங்க, முடிய வெட்டி விடுவோம், ஒட்டை வெட்டு ஒரு முடி கூட பெருசாக இருக்கக்கூடாதுன்னா அதனால் மொட்டை அடித்த மாதிரியே வெட்டுவான், நாங்களும் கெஞ்சுவான் அண்ணே 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 அண்ணே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மொட்டை அடித்த மாதிரியே முடி வெட்டி விட்டு போயிடுவார். எல்லா பிள்ளைங்களையும் மண்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும், அது மாதிரி ஒரு இது. இப்படி சிங்காரம் அப்படிங்கிறவர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு நான் கல்யாணம் முடித்து நான் வீட்டுக்கு அழைக்கிறாங்க, பெண்ணை அடித்து வர்றாங்க. அப்பவும் சிங்காரம் தான் வந்து நாதஸ்வரம் வச்சுட்டு வந்தார். அப்பா பாட்டு எழுதுறதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் பார்த்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முக்தா சீனிவாசன் இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு படம் தயாரித்தார், அவரே இயக்குனர். அவரை வந்து முக்தா சீனிவாசன் முக்தா ராமசாமி அண்ணன் தம்பிங்க ரெண்டு, ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பார் ஒருத்தர் டைரக்ஷன் பார்த்துப்பார். கம்போசிங்கு போனபோது அப்பா உட்காந்துருக்கார், சிச்சுவேஷன் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து லவ்வர்ஸை என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு மாமி பாடுது கவிஞர், பிராமணிக்கல் பாஷையில் பாடணும், அந்த மாமி வந்து ஐயர் மாமி அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு அப்பா யோசித்தார். அப்படின்னாரு, பாட்டு எழுதுறதுங்கிறது எப்படின்னா விஸ்வநாதன் தத்தகாரத்தில் போடுவார், தனநானா தானா தனநானா தன்ன தானே தனநானா தான தனநானா அப்படின்னு வாசிப்பார். அவர் வாசிக்கிட்டே இருக்கும் அப்பாலாம் எழுதுறா, தெரியாதோ நோக்கு தெரியாதோ அப்படின்னோடனே அந்த வாகமாக எழுதுவார் கண்ணப்பன், தெரியாதோ நோக்கு தெரியாதோ அந்த ஒரு லைனை மட்டும் அங்கே கொடுப்பாரு. விஸ்வநாதன் ஒன்று தெரியாதோ நோக்கு தெரியாதோ தன்னை தானே அடுத்ததில் தத்தகாரத்தில் பாடுவார், இந்த தெரியாதோ நோக்கு தெரியாதோ இந்த பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும்னு தெரியாதோ அப்படின்னா விஸ்வநாதன் பாடிப்பது அளவு கரெக்டாக இருக்குண்ணே, டைரக்டர் ஓகே நல்லாயிருக்கு சார் அப்படின்னா அடுத்த லைன் சொல்லுவார். பிராமணிக்கல் பாஷைன்னு சொன்னதுனால என்ன ஃப்ளூவெண்ட்டாக சொன்னவா, அடுத்த சரணம் பாருங்கள், பூஜைக்காக போகிறவ போல் ஆம்பளை போவான், அங்கே பூஜை தேடி பொம்மநாட்டி நேரத்தில் வருவா, அவள் சாமியை கண்டாளா அந்த மூர்த்தியை கண்டாளா பையன் மூஞ்சியை கண்டாளா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. விஸ்வநாதன் பாடிட்டே இருந்து நிறுத்திட்டார், என்னடா அப்படின்னார் அப்பா, என்ன கவிஞ்சிருந்தீங்க, பூஜைக்காக போகிறவ போல் ஆம்பளை போவான் அங்கே பூஜை தேடி பொம்மநாட்டி நேரத்தில் வருவா சொன்னீங்களா, ஆமாம் பொம்மநாட்டி நீங்கள் சொன்னால் முன்னாடி ஆம்பநாட்டியில் சொல்லணும், எதுக்கு ஆம்பளை போவான்னு சொன்னீங்க அப்படின்னார். நான் அப்பாடே ஆம் நாட்டின்னு ஒரு வார்த்தையே கிடையாதுரா தமிழில், ஓஹோ கிடையாதானே சரி 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 அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதை மனோரமாக வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. எப்போ அந்த பாட்டை அந்த படத்தில் நான் பார்த்தாலும் எனக்கு இந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வரும், இந்த ஆம் நாட்டி பொம் நாட்டி விஸ்வநாதன் சொன்ன விதம், அப்பா அது செல்லமாக திட்டின விதம், இதெல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். தொடர்ந்து கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சேனலில் பாருங்கள், கவிஞரை பற்றி க
கவிஞர் குடும்பத்தை பற்றி, இளமை காலங்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.